ஸோ எல்லாருக்கும் வணக்கம். திருச்சி சீரீஸோட தேர்ட் எபிசோடுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ கடைசி ரெண்டு எபிசோடை யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்கு வந்து லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு பழமையான ஒரு சிவன் கோயிலான திருவனைக்காவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவஸ்தலத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீரங்கம் மயிலா திருச்சியோட ஒரு ஹார்ட் ஆஃப் தி பாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த கோவில் இருக்குது. கரெக்டாக வந்து நம்ம ரங்கநாத சுவாமி டெம்பிள்லேருந்து பக்கத்துலேயே ரெண்டுமே வந்து ஆப்போசிட் இருக்குதுன்னு சொல்லலாம், சரிங்களா? அந்த மாதிரி அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டு சோழன் சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் சோழன், சோழ டைனஸ்டியில் ரொம்ப பழமையான ஒரு ராஜா கட்டின ஒரு கோயில் தான் இந்த கோவில். ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சோழர்களோட ஆர்கிடெக்சரல் மார்வல் சொல்லலாம். அந்த கோயிலில் இருக்க ஒரு ஒரு தூண் ஆகட்டும், ஒரு ஒரு இதுவும் ஆகட்டும், அவ்வளோ அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. நம்ம சோழர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஆர்கிடெக்சரில் பூந்து விளாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் இருக்க ஒரு ஒரு தூண் ஆகட்டும் இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்து ரசிப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு கோயிலாக வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீர் ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பிகாஸ் காவேரி பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீர்ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் வந்து சொல்கிறாங்க. 275 பாடல்கள் பாடப்பட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் தி கோயிலாக வந்து இந்த திருவனைக்காவல் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து வழிபட்டு வரப்படுகிறது. ஸோ இந்த கோயிலோட ஸ்தல வரலாறை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோயிலை வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமானத்தை வச்சு தான் வந்து இந்த கதையே வந்து இருக்குது. கட்டுமானம் எப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்டரில் நம்ம சிவனோட சன்னதி இருக்குது, அதை சுற்றி வந்து ஒரு நாலு டைப் ஆஃப் ஒரு பேரியர்னு சொல்லலாம், அந்த மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதில் சுவர் மாதிரி ஒரு 25 அடி ஹைட்டுக்குள்ள ஒரு மதில் சுவர், ஒரு மைல் தூரம் அளவு வந்து இந்த கோயிலோட பரப்பளவு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேரியர் மாதிரி இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வசந்த மண்டபம்னு சொல்லலாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 296 தூண்கள் வந்து வச்சு கட்டப்பட்ட வசந்த மண்டபம்னு சொல்லலாம். ஸோ அது வந்து செகண்டாக இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 30 அடி அளவுக்கு ஒரு பெரிய மதில் சுவர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் வச்ச மதில் சுவராக வந்து அது ஒரு தேர்ட் பேரியராக இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கோபுரம் இருக்குது, அதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா தான் வந்து நம்ம சிவனோட சன்னிதி வந்து உள்ளே இருக்குது. இவ்வளோ பெரிய கோவிலில் சிவன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, அந்த சன்னதியோட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 அடி அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. ஏன் இவ்வளோ பெரிய கோவிலில் இவ்வளோண்டு என்ட்ரன்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் தான் எனக்கு அதிகம் இருக்குது. ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு யானை வந்துட்டு டெய்லி வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்குமா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முன்ஜென்ம சாபம் ஒன்று இருக்குது, அதில் வந்து மோட்சம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்தை அது வந்து டெய்லி வந்து தண்ணி காவிரிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அது வந்து அபிஷேகம் பண்ணுற ஒரு வழக்கம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலந்தி ஒரு ஸ்பைடர் வந்து அதே மாதிரி அதுக்கும் வந்து முன்ஜென்ம சாபம் வந்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நம்ம சின்னதாக இருக்குமே என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சிவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரத்து கீழே தான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இலை வந்து கீழே நம்ம சிவன் மேலே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்பு மாதிரி கட்டி சிவனை வந்து பாதுகாக்கிற மாதிரி வந்து நம்ம இந்த யானை வந்து டெய்லி வந்து பார்த்தது இங்கே ஒரு சிலந்தி வலை இருக்குன்னு சொல்லிட்டு கலைச்சி விட்டுட்டு அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாம் போகுது. திருப்பி அடுத்த நாள் வருது அதே மாதிரி இருக்குது. ஸோ வந்து டெய்லி பண்ணுறதை பார்த்துட்டு ஏன் வந்து டெய்லி வந்து என்னை கலைச்சி கலைச்சி விட்றான்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து சிலந்தி என்ன பண்ணியிருக்கு, யானையோட துதிக்கை உள்ளே போயிட்டு வந்து கடிச்சிட்டு இருக்கு. இந்த கடி கடிச்சிட வழியை தாங்க முடியாமல் யானை வந்து துதிக்கையை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கீழே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கடித்த வேகத்திலேயே வந்து அந்த யானையும் இறந்துருச்சு, இருக்கிற உள்ளே இருந்த சிலந்தியும் இறந்துருச்சு. இதை பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் உள்ளே வந்து பக்தியை பார்த்துட்டு நம்ம சிவபெருமான நேரில் வந்து அவங்க ரெண்டு பேரும் முக்தி அழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தை அந்த சிலந்தி தான் வந்து நம்ம செங்கோட்டை சோழனாக வந்து பிறந்து அந்த முன் ஜென்மத்தோட ஞாபகம் வந்து இந்த கோயிலில் வந்து யானையே உள்ளே வரக்கூடாது, அந்த மாதிரி வந்து எவ்வளோ தான் யானை உள்ளே வந்தாலும் சிவபெருமானை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டிருந்தாலும் வந்து ஒரு ஸ்தல வரலாறு வந்து சொல்லப்படுது. அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயிலோட தூண் ஆகட்டும், கோயிலோட கோபுரம் ஆகட்டும், இது எல்லாத்துலேயும் வந்து இந்த கதையை வந்து அழகாக சிற்பமாக வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. சிவன் ஐடியல் வந்து யார் பிரதிஷ்டை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி தாயார் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மனை வந்து எல்லாம் நிறைய கோயிலில் வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வந்து ஒரு குருவாக மதித்து மண்ணில் வந்து பிடிச்சி வச்ச ஒரு சிவலிங்கம் கிடையாது. மத்தியான வேளை பூஜையில வந்து நம்ம சிவபெருமானுக்கு அம்பாலே போய் பூஜை பண்ற மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் வந்து
இன்னைக்கு வரைக்கும் ஒரு கோயில் இந்த கோயில் வந்து நடைமுறையில இருக்கு. நம்ம குருக்களே வந்துட்டு அம்பாள் மாதிரி ஒரு சாரி மாதிரி கட்டிட்டு போய் மத்தியான வேளையில வந்து பூஜை பண்ணுவார் அப்படின்னு சொல்ற வழக்கம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த கோயில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சிவன் சன்னதிக்குள்ள பாத்தீங்கன்னா வந்துட்டு 9 holes நவத்வாரங்கள் வந்து இந்த அந்த செவத்து வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து நவகிரகத்தை குறிக்கிறது குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு தியரியை வந்து வச்சிருக்காங்க. கோயில் வந்து 1 of the oldest டெம்பிள் இன் இந்தியான்னு சொல்லலாம். பயங்கர ஒரு பழமையான கோயில். அதுக்கப்புறம் காலகாலமாக வந்து நிறைய மன்னர்கள் வந்து இதை வந்து பராமரிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரி வந்து இந்த கோயிலுக்கு இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து த நீட்டஸ்ட் கோயில் திருச்சி நான் சொல்லுவோம். அவ்வளோ அழகாக செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு தூசி கூட இருக்காது அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கோயில். ரொம்பவே வந்து அழகாக அந்த ஸ்கல்ச்சர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த தூணே வந்து ஒரு 10 நிமிஷம்னாச்சும் ஒரு அந்த தூணில் இருக்க ஒரு ஸ்கல்ச்சர் ரசிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக வந்து தெளிவாக வந்து இது பண்ணியிருந்தாங்க. இந்த விழா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டை ரிலீவ் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான கோயில் உங்கள் எல்லோரையும் வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பாய். சேகர் கைஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய் பாய். அதர வரும்போது திருச்சிக்கு வந்து வேறு லெவலில் ஃபுட்டுக்குனே வரணுங்க. போயிட்டு ஒரு நாளைக்கு 4-5 ஷூட்டு ஒரு 3 நாள் எடுத்து விட்டால் 15 வீடியோ எடுத்து அடித்து நோத்துறோம். பார்த்துனே இருங்க, கண்டிப்பாக வருவோம் கூடிய சீக்கிரத்தில். ராமேஸ்வரம் அண்டு இங்கே மதுரை திருச்சி அண்ட் ராமேஸ்வரம் இது எல்லாத்துக்கும் நம்ம வரணும் கண்டிப்பாக. என்னென்ன பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருச்சியில் இருக்க எல்லா மெயின் ஸ்பாட் கோயிலையும் பார்த்துடலாம். ஸோ இங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோபுரம் தெரியுதா, ஜூம் வந்து கிளாரிட்டி வருமானு தெரியல பார்ப்போம். ஸோ இந்த பெரிய கோபுரம் தான் வந்து ஸ்ரீரங்கம். ஸோ இங்கே ஓடுற ரிவர் ஃபுல்லாகவே வந்து காவேரி ரிவர் சரிங்களா. ஐயோ அதிசயம் அதிசயம் ஊற்றி விட்டுருவேன்.